ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸாக இருக்குது தமிழ் படம். படத்தோட நேம் ரோமியோ. இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி, சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்ணில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஓல்டிஸ், கோல்ட், சஜஸ்ட் மூவிஸ், ஷார்ட் ரிவ்யூஸ், ஒரு பார்வை, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்ணில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதெல்லாம் என்னோடய பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேரிங்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க, இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தில் ஹீரோவான விஜய் ஆண்டனி மலேசியாவில் இருக்கார். அவர் மிடில் ஏஜ்லேயே மலேசியா போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட லைஃபை செட்டில் பண்ணியிருக்காரு. ஆனால் லைஃபை செட்டில் பண்ணுறதுக்காக தன்னோட இளமை பருவத்தை வந்து டோட்டலாக அவர் மிஸ் பண்ணிடுறாரு. இப்போ அவருக்கு 35 வயசு ஆகுது. இந்த டைமில் அவர் ஊருக்கு வராரு. அவர் ஊருக்கு வந்தால் அவரோட ஃபேமிலி அம்மா அப்பாலாம் வந்து மேரேஜ் பண்ணிக்க சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோயின் மிருணாலினி, அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு சென்னையில் ஐடியில் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிட்டு 4 வருஷமாக ஹீரோயினாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரியில். ஆனால் அவங்களுக்கு எந்த சான்ஸும் கிடைக்கவே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஹீரோவான விஜய் ஆண்டனி ஹீரோயினை ஒரு இடத்துல பார்க்குறாரு. பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அடுத்தடுத்து நடக்கிற சில சம்பவங்களால் ஹீரோவும் ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சென்னை வராங்க. ஆனால் சென்னை வந்த பிறகு ஹீரோயின் ஹீரோவை சுத்தமாக மதிக்காமல் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சினிமாவில் ஹீரோயினுக்கும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாங்களா இல்லையா, இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்கிற படம் தான் ரோமியோ. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எனப்பட்டது படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே. ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே விஜய் ஆண்டனியோட இன்ட்ரோ, ஹீரோயினோட இன்ட்ரோ, அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணி படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஓரளவு சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டாங்க. எந்த இடத்துலையும் பெருசாக போர் அடிக்கவே இல்லை. ஸோ படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் இந்த படத்தோட பாசிட்டிவ்னே சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ். ஹீரோவான விஜய் ஆண்டனியோட பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா எல்லா விஷயங்களுக்கும் அவர் ஒரே மாதிரி ரியாக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை அவங்களால முடிஞ்ச அளவு பர்ஃபார்ம் பண்ணி வெளியில் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான். நெக்ஸ்ட்டு விடிவி கணேஷ், யோகி பாபு, இளவரசு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு தலைவாசல் விஜய் அப்படின்னு ஒரு சின்ன நட்சத்திர பட்டாளமே இருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ஸை நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்த பாசிட்டிவ் எனப்பட்டது படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், இந்த மூணு விஷயங்களும் படத்தோட ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. அடுத்த இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் எனப்பட்டது படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன். இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைனை பார்க்கும்போது எனக்கு மௌனராகம் படம் தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரப்னே பனாதி ஜோடி, அந்த ஹிந்தி படம், அந்த படத்தோட நிறைய விஷயங்கள் இந்த படத்தோட சீன்ஸோட மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தோட நெகட்டிவ்னு நான் சொல்லுவேன். காரணம், செகண்ட் ஹாஃபோட ஸ்டோரி வேறு தளத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒரு படம் எடுக்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருப்பாங்க. அதில் சுற்றி சுற்றி ஒரே விஷயந்தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு கட்டத்தில் சலிப்பை ஏற்படுத்தினுச்சு. அது என்னென்னா, விஜய் ஆண்டனி ஹீரோயினுக்காக என்னென்னமோ பண்ணிகிட்ருப்பார், அந்த விஷயந்தான். நெக்ஸ்ட்டு தேவையில்லாத ஒரு ஃபைட் சீக்வன்ஸை உள்ளார கொண்டு வந்திருப்பாங்க. கிளைமேக்ஸ்கிட்ட தங்கச்சி சென்டிமெண்ட்டை உள்ளார கொண்டு வந்திருப்பாங்க. தங்கச்சி சென்டிமெண்ட் ஸ்டோரி உள்ளார வராட்டியும் இந்த படத்துக்கு எந்த இம்பாக்டும் கிடையாது. ஏன்னா ரொமான்டிக் ட்ராமா, லவ் ட்ராமாங்கிற பேஸில் இந்த படம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ தங்கச்சி சென்டிமெண்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக உள்ளார வச்சுருக்குறாங்கோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் படத்தோட செகண்ட் ஹாஃபில் வர சாங்ஸும் படத்தோட ஃப்ளோவுக்கு தடையாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் வர சீன்ஸும் அடுத்து இதுதான் நடக்கும், அடுத்து இதுதான் நடக்கும், கிளைமேக்ஸாக இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் ஈஸியாகவே கெஸ் பண்ண முடியுது. ஓவராலாக சொல்லணுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பார்க்குறப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மௌனராகம், ரப்னே பனாதி ஜோடி இந்த ரெண்டு படங்களும் அடிக்கடி எனக்கு நினைவுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபை எந்த மாதிரி கொஞ்சம் போர் அடிக்காமல் கொண்டு போயிருந்தாங்களோ அதேமாரி செகண்ட் ஹாஃபையும் இவங்க கொண்டு போயிருந்தாங்கன்னா படம் ஓரளவு நல்ல படமாகவே வந்திருக்கும். இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்க மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு.
இந்த ரிவ்யூ ஃபுல்லாக நீங்கள் பார்த்ததும் உங்கள் மனசில் ஒரு ஒப்பீனியன் வந்திருக்கும. அதை பேஸ் பண்ணி இந்த படத்துக்கு போகலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. விஜய் ஆண்டனியை உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த படத்தை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.